நடிகர் மற்றும் டைரக்டர் செல்வராகவனோட நடிப்பில் அடுத்ததாக வெளியாக இருக்க பக்காசுரன் படத்தோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க. செல்வராகவன் மற்றும் நட்டி அவர்கள் பக்காசுரன் படத்தில் லீடாக நடிச்சிருக்காங்க. இப்போ மோகன்ஜியோட இயக்கத்தில் சாம்சியஸோட மியூசிக்கில் பக்காசுரன் படத்தோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணி பக்காசுரன் படத்தோட அஃபீஷியல் ட்ரீசர் August 28 கம்மிங் சண்டே மார்னிங் 10:10 ரிலீஸ் பண்ணுறதா அஃபீஷியலாக அறிவிச்சிருக்காங்க. பக்காசுரன் படம் 2022 இந்த இயர் எண்டுக்குள்ளே ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. நடிகர் ஜெயம் ரவியோட அப்கமிங்கான புது படத்தோட ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கம்மிங் August 29 ஈவினிங் 6 PM ரிலீஸ் பண்ணுறதா இப்போ ஒரு அஃபீஷியல் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ஜெயம் ரவியோட 30வது மூவியை டைரக்டர் ராஜேஷ் அவர்கள் இயக்க இருக்கிறதா ரீசெண்டாக ஒரு பூஜையை போட்டு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. இப்போ அடுத்ததாக ஜெயம் ரவியோட 31வது மூவியோட அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கம்மிங் Monday 6 PM பூஜையோட ஸ்டார்ட் பண்ணிருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. டைரக்டர் அந்தோனி பாகிராஜோட இயக்கத்தில் ஜெயம் ரவி மற்றும் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் புது படத்தில் நடிக்க இருக்கிறதுக்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இதுவாகவும் இருக்கலாம். ஜெயம் ரவியோட இப்போதைக்கு அப்கமிங்கான லைனப்ஸ் பொன்னியின் செல்வன், இறைவன், அகிலன், ஜெயம் ரவியோட 30வது மூவி ராஜேஷோட இயக்கத்தில் மற்றும் ஜெயம் ரவியோட 31வது மூவியோட அந்தோனி பாகிராஜோட இயக்கத்தில் நடிக்கிறதா இருக்காரு. நடிகர் தனுஷோட நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் வெளியான திருச்சிற்றம்பலம் படம் தனுஷோட கெரியரில் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் மூவி. இப்போ தனுஷோட வாய்ஸில் மயக்கமாக கலக்கமான்ற சாங்ஸ் இப்போ அஃபீஷாவே திருச்சிற்றம்பலம் படத்துலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், விருப்பம் தான் செக் பண்ணி பாருங்கள். நானியோட நடிப்பில் அப்கமிங்காக வெளியாக இருக்க தசரா மூவியோட அஃபீஷியல் ரிலீஸ் டேட் இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. 2023 March 30 இந்த படம் பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் அவர்கள் நானியோட தசரா படத்தில் ஃபீமேல் லீடாக நடிச்சிருக்காங்க. சந்தோஷ் நாராயணோட மியூசிக்கில் 2023 March 30 தசரா படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இப்போ அஃபீஷியலாகவே அறிவிச்சிருக்காங்க. நடிகர் யோகி பாபு மற்றும் தினேஷ் மாஸ்டரோட நடிப்பில் அப்கமிங்காக வெளியாக இருக்க லோக்கல் சரக்கு படத்தோட புது போஸ்டர் இப்போ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நடிகர் விஜய் தேவர்கொண்டாவோட நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் வெளியான படம் லைகர். லைகர் படத்தோட ஃபஸ்ட் டே கலெக்ஷன் வேர்ல்டு வைடு முழுவதுமாக 33 crore கலெக்ட் ஆகிருக்கிறதா அஃபீஷியலாகவே அறிவிச்சிருக்காங்க. பிரபு தேவாவோட நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் வெளியான படம் மைடியர் பூதம். இப்போ இந்த படம் ஓடிடி ரிலீஸாக September 2 Zee5 ஓடிடி தளத்தில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. நடிகர் சூர்யாவோட 42வது மூவியோட பூஜையோட வீடியோ அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் ஷிர்தே சிவாவோட இயக்கத்தில் தேவி ஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக்கில் சூர்யா, திஷா பட்டானி, யோகி பாபு, ரெடின் கின்ஸ்லி, கோவை சரளா, ஆனந்த்ராஜ்லாம் சூர்யாவோட 42வது மூவியில் நடிக்கிறதா இருக்காங்க. சூர்யா அவர்களுக்கு சூர்யாவோட 42வது மூவி ஒரு பிக் பட்ஜெட் பேன் இண்டியா மூவி. இப்போது இந்த அப்டேட்ஸ் எல்லாம் அஃபீஷியலாகவே கொடுத்துருக்காங்க. இப்போ டைரக்டர் சிவாவோட இயக்கத்தில் சூர்யாவோட 42வது மூவியோட ஷூட்டிங்ஸ் போய்கிட்டிருக்கு. டைரக்டர் பா ரஞ்சித்தோட இயக்கத்தில் நட்சத்திரம் நகர்கிறது படம் August 31 வெளியாகுது. இந்த படத்தோட சென்சார் அப்டேட்டாக இந்த படம் சென்சார் ஏ சர்டிஃபிகேட் வழங்கியிருக்கிறதா அஃபீஷியலாக அறிவிச்சிருக்காங்க. காளிதாஸ் ஜெயராம், துசரா விஜயன், கலையரசன் மற்றும் ஷபீர்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. August 31 நட்சத்திரம் நகர்கிறது தியேட்டரில் வெளியாகுது. நடிகர் சந்தானமோட நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் வெளியான படம் குலுகுலு. குலுகுலு படம் இன்னைக்கு நைட்டு 12 AM சன்னெக்ஸ் ஓடிடி தளத்தில் ஓடிடியில் வெளியிடுறாங்க. பிரபு தேவாவோட நடிப்பில் பொய்க்கால் குதிரை படம் தியேட்டரில் வெளியிட்டிருந்தாங்க. இப்போ இந்த படம் அவுட் சைட் ஆஃப் இந்தியா ஓவர்சீஸில் சிம்பிளி சவுத் அஃபீஷியலாகவே கம்மிங் சூன் அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே ஜெய்யோட நடிப்பில் எண்ணி துணிக படமும் சிம்பிளி சவுத் கம்மிங் சூன் அறிவிச்சிருந்தாங்க. இப்போ பிரபுதேவாவோட பொய்க்கால் குதிரை மற்றும் ஜெய்யோட எண்ணி துணிக படம் கம்மிங் சூன்னு சிம்பிளி சவுத் அறிவிச்சிருக்காங்க. பிருத்திவிராஜ் மற்றும் நயன்தாராவோட நடிப்பில் கோல்டு படம் அஃபீஷியலாகவே September 8 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா இப்போ அறிவிச்சிருக்காங்க.